ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு தக் லைஃப் இன்சிடென்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணனா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை தட்டுங்க. லெட்ஸ் கோ. 2018ல சிக்காகோல இருக்கிற ஒரு லோக்கல் ஜிம்ல அடிக்கடி ஒரு டீனேஜர் யாரும் இல்லாத நேரத்துல ஜிம்முக்குள்ள வந்துட்டு போறத நோட் பண்ணிருக்காங்க. இப்படியே ரொம்ப நாளா அந்த பையன் வந்துட்டு போயிட்டு இருந்திருக்கான். அதனால அந்த ஜிம் ஓனர் போலீஸ்ட கம்ப்ளைண்ட் பண்ணாரு. போலீஸும் அந்த பையனை பிடிக்கிறதுக்கு ஆக்ஷன் எடுத்தாங்க. ஒரு நாள் அந்த பையனை போலீஸ் கையும் காலுமா புடிச்சிட்டாங்க. அவனை பிடிச்ச போலீஸ் ஆபீசரோட பேரு மெரியோ வேலண்டை. எதுக்காக இப்படி பண்ணேன்னு மெரியோ அந்த பையன் கிட்ட கேட்டாரு. அதுக்கு அந்த பையன் என்ன சொன்னான்னா, எனக்கு பேஸ்கெட் பால் பிளேயர் ஆகணும்னு ஆசை, ஆனா என்கிட்ட இந்த ஜிம்ல மெம்பர்ஷிப் வாங்குற அளவுக்கு பணம் இல்ல. எங்க குடும்பம் ரொம்ப ஏழ்மையான குடும்பம். எனக்கு எங்க அம்மா மட்டும்தான் இருக்காங்க. என்னை வளர்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லியிருக்கான். இதை கேட்ட போலீஸ் ஆபீசர் அந்த பையனை அரெஸ்ட் பண்ணாம அந்த ஜிம்ல ஜாயின் பண்றதுக்கு $150 அவரோட பாக்கெட்ல இருந்து எடுத்து அந்த பையன் கிட்ட கொடுத்தாரு. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த ஜிம் மேனேஜ்மெண்ட் அந்த போலீஸ் ஆபீசரோட நல்ல குணத்துக்காக அந்த பையனுக்கு எங்களோட ஜிம்ல 2 இயர்ஸ்க்கு ஃப்ரீயாவே மெம்பர்ஷிப் தரோம்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாகவே கஸ்டமர்ஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக பிஸ்னஸ் பண்ணுறவங்க வித்தியாசமான அட்வர்டைஸ்மெண்ட்டும் வித்தியாசமான ஆஃபர்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ரஷ்யாவில் ஒரு பெட்ரோல் பம்போட ஓனர் அவரோட பெட்ரோல் பம்பை ஃபேமஸ் ஆக்குறதுக்காக ஒரு வித்தியாசமான ஆஃபர் போட்டாரு. அது என்னன்னா, எங்கள் பெட்ரோல் பம்புக்கு பிகினி போட்டுட்டு வரவங்களுக்கு மட்டும் ஃப்ரீயாக பெட்ரோல் தரோம்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் அந்த ஆஃபர் லேடிஸ்க்கு மட்டுமா இல்லை ஜென்ஸுக்கு மட்டுமாங்கிறத சொல்ல மறந்துட்டாரு. அதனால என்ன ஆச்சுன்னா, லேடிஸ் பிகினியில் வர்றது மட்டும் இல்லாமல் அந்த ஊரில் இருக்கிற எல்லா ஜென்ஸும் பிகினி போட்டுட்டு வந்து ஃப்ரீயா பெட்ரோல் வாங்கிட்டு போயிருக்காங்க. அதனால அந்த பெட்ரோல் பம்போட ஓனர் அந்த ஆஃபரை ஒரே வாரத்திலேயே நிறுத்திட்டாரு. Blowing in the breeze. இவங்க பேர் சாண்டலே. இவங்க ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவங்க. 2015ல ஆஸ்திரேலியாவில் இருக்கிற மெல்போர்னில் ஒரு ஹார்ஸ் ரேஸ் நடந்துச்சு. அந்த ஹார்ஸ் ரேஸை பார்க்கறதுக்கு சாண்டலேவும் அவங்களோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் போயிருக்கிறாங்க. அந்த ரேஸில் நிறைய பேர் அவங்களுக்கு பிடிச்ச குதிரை மேலே பெட் கட்டியிருந்தாங்க. அதே மாதிரி சாண்டலேவும் அங்கே இருக்கிற ஒரு குதிரை மேலே $20 பெட் கட்டியிருந்தாங்க. அன்னைக்கு இவங்களுக்கு லக் இருந்தனால இவங்க பெட் கட்டின குதிரையே ரேஸை வின் பண்ணிருச்சு. அந்த பெட்டில் இவங்க வின் பண்ண அமௌண்ட் எவ்வளோனா $825, அதாவது $61,000. இவங்க வின் பண்ண சந்தோஷத்துல இவங்க பெட்ல வின் பண்ண டிக்கெட்டோட செல்ஃபி எடுத்து அதை ஃபேஸ்புக்ல ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க வின் பண்ண மணியை கிளைம் பண்றதுக்காக கவுண்டருக்கு போயிருக்காங்க. ஆனா கவுண்டர்ல இந்த பணத்தை நீங்க ஏற்கனவே கிளைம் பண்ணிட்டீங்கன்னு சொல்லியிருக்காங்க. என்ன நடந்துச்சுன்னா, இந்த பொண்ணு டிக்கெட்டோட நின்று ஃபேஸ்புக்ல அப்லோட் பண்ண 15 மினிட்ஸ்லயே யாரோ அந்த போட்டோவை டவுன்லோட் பண்ணி அந்த டிக்கெட்டோட பார்கோட கிராப் பண்ணி புதுசா இன்னொரு டிக்கெட் ரெடி பண்ணிட்டு போய் அந்த அமௌண்ட்டை கிளைம் பண்ணியிருக்காங்க. இவர் பேரு தான் ஜாக் ஜான்சன். இவர் ஒரு அமெரிக்கன் பாக்ஸர். இவர் தான் வேர்ல்டு ஹெவிவெயிட் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் வின் பண்ண முதல் கருப்பு இனத்து நபர். ஒரு தடவை இவர் காரை ஃபாஸ்டா டிரைவ் பண்ணிட்டு போனதுனால போலீஸ் இவரை சேஸ் பண்ணிட்டு போய் ஸ்டாப் பண்ணி $50 ஃபைன் போட்டிருக்காங்க. ஆனா ஜாக் ஜான்சன் போலீஸ் ஆபீசர் கிட்ட $50 கொடுக்கறதுக்கு பதிலா $100 கொடுத்தாரு. அதுக்கு அந்த போலீஸ் ஆபீசர் என்கிட்ட சேஞ்ச் இல்லைன்னு சொன்னாரு. அதுக்கு ஜான்சன் என்ன சொன்னாருன்னா, அப்படின்னா அந்த சேஞ்சை நீங்களே வச்சுக்கோங்க, நான் மறுபடியும் ரிட்டர்ன் வரும்போதும் அதே ஸ்பீட்ல தான் வருவேன்னு சொல்லியிருக்காரு. Money, power, women, drugs. Money, power, women, drugs. Money, power, women, drugs. Money, power, women, drugs.
இந்த பொண்ணு பேரு தான் பிரெண்டா ஸ்பென்சர். அமெரிக்கால இருக்கிற க்ரோவர் கிளீவ்லாண்ட் எலிமெண்டரி ஸ்கூல்ல தான் படிச்சாங்க. இந்த ஸ்கூல்ல இருந்து ஒரு ஸ்ட்ரீட் தள்ளி தான் இந்த பொண்ணோட வீடு இருக்கு. ஒரு தடவை எப்பயும் போல சண்டே ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணிட்டு மண்டே ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. அப்போ திடீர்னு இந்த பொண்ணு அங்க கூட இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அங்க இருக்கிற பொருளை வச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இந்த பொண்ணை தடுக்க வந்த டீச்சர்ஸையும் அங்க இருக்கிற ஷார்ப்பான பொருளை வச்சு அட்டாக் பண்ணிருக்கு. அதனால டீச்சர்ஸ் உடனே போலீஸ்க்கு கால் பண்ணிருக்காங்க. லாஸ்டா போலீஸ் வந்து இந்த பொண்ணை புடிச்சு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த கலவரத்துல அந்த ஸ்கூலோட பிரின்சிபலும் ஒரு கஸ்டடியனும் இறந்து போயிட்டாங்க. 8 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ண போலீஸ் ஆபீசருக்கும் பலமான காயம் ஏற்பட்டுச்சு. இதனால இந்த பொண்ணுக்கு 25 இயர்ஸ் ஜெயில் தண்டனை கிடைச்சது. எதுக்காக இப்படி பண்ணன்னு கேட்டதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லுச்சுன்னா, எனக்கு மண்டேஸ பிடிக்காது. இவர் பேரு தான் நீலிம் குமார். இவர் புனேவை சேர்ந்த ஹெர்போட்டாலஜிஸ்ட், அதாவது தவளை பள்ளி இந்த மாதிரியான ஊர்வன விலங்குகளை பத்தி ஆராய்ச்சி பண்றவரு. ஒரு தடவை இவர் பண்ண ஒரு ஆராய்ச்சியில இவர் என்ன சொன்னாருன்னா, மனிதர்கள் பாம்புகளை தொந்தரவு பண்ணாத வரைக்கும் பாம்பு மனுஷனை கடிக்காதுன்னு சொன்னாரு. யாரும் இவர் சொன்னதை நம்பல. எல்லாரும் பாம்புனா மனுஷனை பார்த்தா கண்டிப்பா கொத்ததான் செய்யும்னு சொன்னாங்க. இவர் அதை நிரூபிக்கிறதுக்காக உலகத்துல இருக்கிற அதிக விஷமுள்ள 72 வகையான பாம்புகளோட தனியா ஒரு கூண்டுல இருந்து காட்டுறேன்னு சொன்னாரு. அவர் சொன்ன மாதிரியே 3 நாள் அந்த பாம்புகளோட கேஜ்ல தனியா இருந்தாரு. அவர் சொன்ன மாதிரியே அந்த பாம்பெல்லாம் இவரை ஒண்ணுமே செய்யல. 3 நாளுக்கு அப்புறம் ஒரு சின்ன காயம் கூட இல்லாம வெளியே வந்தாரு.